ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை பெண் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொப்பையை எப்படி குறைக்கிறதுன்றதுக்கான டிப்ஸை பார்க்க போறோம். பொதுவாக பெண்கள் எல்லாரும் ஒல்லியான இடை வேணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. தொப்பை வயிறு இருந்தா அதை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகளை தேடுவீங்க. நான் இன்னைக்கு வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? தண்ணி 2 டம்ளர் எடுத்துக்கோங்க, சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, இடிச்ச இஞ்சி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, எலுமிச்சம்பழம் 1 எடுத்துக்கோங்க. இது இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 2 டம்ளர் தண்ணி ஊத்திடுங்க. அதோட 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுருங்க, 1/2 டீஸ்பூன் இடிச்ச இஞ்சிய போட்டு நல்லா கொதிக்க வச்சிடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் அதை இறக்கி வச்சிடுங்க. அதோட எலுமிச்சம்பழத்தை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி அந்த கொதிச்சு வச்சு இறக்கிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல போட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணியை எடுத்து நல்லா வடிகட்டிடுங்க. அதுல தேவையான அளவு தேன் சேர்த்து வெது வெதுப்பான சூட்ல காலையில எந்திரிச்சதும் வெறும் வயித்துல குடிச்சிட்டு வாங்க. தொடர்ந்து இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொப்பை குறையிறது நீங்களே உணர்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.